இன்றைய ஆன்மீக தகவலில் கட்டுக்கட்டாக பணம் சேர்றதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அது சுருக்கமான வழிபாடாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லோருக்குமே மனம் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. பணம் அப்படிங்கிறதுக்கு மூணு எழுத்து தான். இந்த பணத்தை பற்றி ஆசைப்படுற உங்களுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் மூணு எழுத்து தான். இருந்தாலும் அந்த பணத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது, அதாவது பணம் அப்படிங்கிறத விட வெறுமனே பணம் சேருது அப்படிங்கிறத விட கட்டுக்கட்டாக பணம் சேர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டோம் அப்படின்னா, அதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளையும் பல்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் பல்வேறு விதமான வழிபாடுகளையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அத்தனை வழிபாடுகளையும் அத்தனை விரத முறைகளையும் அத்தனை கடவுள் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை முறைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது. இருந்தாலும் சுருக்கமாக கட்டு கட்டாக பணம் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கல் உப்பு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் கல் உப்பு இருக்கும் இல்லையா, அதாவது வீட்டில் கல் உப்பு இல்லாமல் இருந்தால் கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து கல் உப்பு பயன்படுத்துறதில்ல, கல் உப்புக்கு பதிலாக வந்து சால்ட்டு அதாவது இந்த பொடி உப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த கல் உப்பு அப்படிங்கிறது தான் உப்பில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி கல் உப்பில் மட்டும்தான் அந்த லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மனுடைய பார்வை, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் வந்து இந்த பூமியை பார்க்குறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கக்கூடிய பல விஷயங்களில், பார்க்கக்கூடிய 108 விஷயங்களில் இந்த கல் உப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரம்மன் பார்க்கறதுனால தான் அந்த கல் உப்புக்கு மகாலட்சுமி கிருபைகள், மகாலட்சுமியுடைய அதிர்ஷ்டம் இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த கல்லுப்பை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து அகல் விளக்கில் கொட்டி வைக்கலாம், அல்லது ஒரு பித்தளை தட்டில் கொட்டி வைக்கலாம். என்னை கேட்டால் அகல் விளக்கில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் ஒரு அகல் விளக்கு நிறைய கல்லுப்பை வச்சுட்டு, இன்னொரு அந்த கல்லுப்பை வைக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தட்டு வச்சுட்டு, அந்த பித்தளை தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மா இலை வைக்கலாம். கல்லுப்பில் ஒரே ஒரு மா இலை குத்தி வைக்கலாம். அதாவது அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு மா இலை குத்தி வைக்கலாம். ஆனால் அகல் விளக்கு வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மா இலை வந்து சுற்றி வர மா இலை நிறையா இருக்கணும். அப்போ நிறையா இருக்கணும் அப்படின்னா எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வயது எத்தனை வயதோ அத்தனை வயதுக்கு தகுந்த மா இலை வைக்கலாம். உங்களுக்கு உதாரணமாக 30 வயதுன்னு வைங்களே, அந்த கல்லுப்புக்கு பக்கத்தில் அகல் விளக்குக்கு பக்கத்தில் 30 இலை மா இலை வைக்கலாம். அது ஒரு பித்தளை தட்டில் கூட வைக்கலாம், அல்லது பூஜை அறையில் வந்து கீழே சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் வெறுமனே தரையில் கூட வைக்கலாம். ஆனால் 30 இலை இருந்துட்டு இருக்கணும். உங்களுடைய வயசு 30 வயசாக இருந்தால் 30 மா இலை, உங்களுக்கு வயசு வந்து 60 வயசாக இருந்தால் 60 மா இலை, உங்களுடைய வயசு வந்து 90ஆக இருந்தது அப்படின்னா 90 மா இலை. இந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி மா இலை வச்சு இந்த முதல்ல வந்து கல்லுப்பு வச்சுக்கணும். ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சுட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு மா இலை குத்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த மா இலை அல்லாமல் பொதுவாக உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு 30 அல்லது 50 அல்லது 60 எத்தனை வயசோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மா இலைகளை வந்து அந்த அகல் விளக்கை சுற்றி பரப்பி வச்சுக்கணும். பரப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும். அதாவது குபேரரை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம், லட்சுமியை நினச்சி லட்சுமி மகாலட்சுமியை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம். எதுவுமே இல்லா கூட இந்த லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய பணத்தை செல்வத்தை நினச்சி கூட நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம். அப்படி பிரார்த்தனை வச்சுட்டு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 27 நாள் கழித்து அதே கல் உப்பு இருந்துகிட்டு இருக்கட்டும், 27 நாள் கழித்து அந்த மா இலைகளை கொண்டு போய் கடலில் போட்டுடலாம். இந்த கல் உப்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரி அல்லது குளம் அல்லது வந்து நீர்நிலைகளில் ஆறு அல்லது கடலில் கொண்டே இந்த கல் உப்பும் போட்டுடலாம். 27 நாளைக்கு ஒருக்கு அது போட்டுடலாம். கல்லுப்பு கொண்டே கடலில் போடுறத விட அந்த கல்லுப்பு மூலமாக ஏதாவது உணவு செஞ்சு அன்னதானம் போடும் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அந்த கல்லுப்பு எவ்வளவு இருக்குதோ அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு ஏதாவது சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாட்டை அன்னதானமாக கொடுக்கறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதாவது கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய, திட்டு திட்டாக செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும்.